கிறிஸ்திய சொக்குள்ளாக எனக்கு அன்பார்ந்த வாலிப தம்பி தங்கச்சி, மீண்டும் ஷோமி என்ற சேனல் வழியாக உங்களை சந்திப்பதே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசுவதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு மன்னியுங்கள். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி கொலோசரின் புஸ்தகம் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய காலகட்டங்களில் நாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டு மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது நாம் பெரிய ஆளாக தெரிய வேண்டும், நம்மை எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானே? இப்படியாக நாம் வெளி தோற்றத்தில் நல்லவர்களாகவும் உள் தோற்றத்தில் கெட்டவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால், நம்முடைய வெளி தோற்றத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். எனவே நாம் பிறந்தது முதல் நன்மை தீமை அறிய பழகின இன்றைய நாட்கள் வரை யாரையெல்லாம் பார்த்திருக்கிறோம், அப்படி பார்த்து பழகியவர்களிடம் நம்முடைய கசப்பான அனுபவங்களையும் மன்னிக்க முடியாத குற்றங்களோடும் நம் இருதயத்தில் குற்றமுள்ளவர்களாய்தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைதான் வேதாகமத்தில் கொலோசரின் புஸ்தகம் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நாமும் இந்த தவக்காலத்தில் வெளித்தோற்றத்தில் மட்டும் நல்லவர்களாக இருக்காமல் இருதயத்தில் நல்ல சிந்தனை உடையவர்களாக இருப்போம். இப்படி இருதயத்தில் நல்ல சிந்தனை நாம் கொண்டு வரும் போது இதுவரை யாரையெல்லாம் வெறுத்து இவர்கள் நமக்கு ஆகாது, இவர்கள் செய்த குற்றங்களை மன்னிக்கவே முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்காமல், நான் குற்றம் செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் குற்றங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று பகையை மறந்து வாழ வேண்டும். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நம்முடைய குற்றங்களுக்காக சிலுவையில் பாடுகள் அனுபவித்தார் என்று நினைவு கூறும் இந்த தவக்காலத்தில் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதா இருக்குமே ஆனால் நிச்சயமாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்முடைய சேனலின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் என்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு இப்போது உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். God bless you.